வெல்கம் டு அவர் மிஸ்டர் பிஸ்னஸ் கார்பரேஷன். ஆஃப்டர் லாங் டைம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ட்ரெண்டிங்கில் நான் முதல்வன் கோர்ஸ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இந்த வீட்டில் பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஇ ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லை அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷனில் பிஇ ஜாயின் பண்ண போகிறீங்களா? ஸோ அவசியம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்காக இண்டஸ்ட்ரீஸோட டைஅப் பண்ணி ஜோன் வைஸ் நான் முதல்வன்ற ஸ்கீம் மூலிமா நிறைய ட்ரைனிங் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நல்லபடியாக கொடுத்துட்டு வந்தாலும் கூட அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் இந்த கோர்ஸை டைரெக்டாக எடுக்காமல் ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ்க்கு ஒரு சென்டர் அமைச்சு அந்த சென்டர் மூலிமா ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. இதனால் நீங்கள் உங்கள் பசங்களை அட்மிஷன் குறைவாக இருக்க காலேஜுக்கு அனுப்பும்போது அவங்க இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வீக்லி பேசிஸ் அல்லது மந்த்லி பர்டிகுலர் டேஸ் வந்து இந்த கோர்சஸ்க்கு போகிற மாதிரி இருக்குது. இதனால தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் நான் முதல்வன் கோர்ஸை அண்டர்டேக் பண்ணக்கூடிய கம்பெனிஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேரெக்டாக அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் சில காரணங்களுக்காக அரியரை போட்டு விட்டுறாங்க. அப்படி அரியர் வாங்கின மாணவர்கள் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான கைட்லைன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டினால் சரியாக வழங்கப்படலை. இதனால் இறுதி ஆண்டு வந்தும் கூட நிறைய மாணவர்கள் இந்த கோர்ஸில் அரியர் வச்சு அதை கிளியர் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணும்பொழுது காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்டையும் கைட்லைன்ஸ் இல்லாதனால அண்ணா யூனிவர்சிட்டி அணுகிறாங்க. மாணவர்கள் ஒரு தரப்பு, கல்லூரிகள் ஒரு தரப்பு, மாறி மாறி அணுகினாலும் கூட அண்ணா யூனிவர்சிட்டியின் அடுத்த அட்மிஷன் கல்வியாண்டுக்கான அட்மிஷனின் மெத்தனமான நடவடிக்கையால் எத்தனையோ மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு போக முடியாமையும் சரியான வேலைவாய்ப்பு இல்லாமல் தத்தளிக்கிறாங்க. எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சில நல்ல கல்லூரிகளை பார்த்து தேர்வு செஞ்சு அட்மிஷன் செய்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா முடிந்த அளவுக்கு பெரிய கல்லூரிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அவங்க எந்த ஒரு அரியரும் போடுறதில்ல. சின்ன சின்ன செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் அட்மிஷன் குறைவாக இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மெயினாக குறி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸில் அவங்களோட கோர்சஸ் கண்டக்ட் பண்ணதில் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் 100% பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அந்த கோர்ஸ்க்கான எஃபெக்டிவ்னஸ் இருக்காது அப்படின்ற அடிப்படையில் ஏதாவது ஒரு காரணத்தில் அரியர் போட்டுறாங்க. கைட்லைன்ஸே இல்லாமல் அரியரை கிளியர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மாணவர்களுக்கு கடுமையான மன உளைச்சலும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மாணவர்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தவிக்கிறது யதார்த்தமான உண்மை. பலகட்ட பெட்டிஷன்ஸ் அடிப்படையில் நாங்கள் இந்த வீடியோவை இப்போ பதிவு பண்ணுறோம். காரணம் என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியின் மெத்தனமான பதில்களும் தற்போது உள்ள சிஎம்செல் பெட்டிஷன் செல்லானது இயங்காமல் இருக்கிறதும் முக்கிய காரணம். எலெக்ஷன் காரணமாக சிஎம்செல் பெட்டிஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய தலைமைச் செயலகத்தில் அவ்வளோ ஆக்டிவாக இல்லைன்னு நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாதங்களுக்கு வெயிட் பண்ணியாச்சு. இருந்தபோதும் தமிழ்நாடு சிஎம்செல் பெட்டிஷன் முந்தைய ஆட்சியில் இருந்த மாதிரி தற்போது ஆக்டிவாக இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பாடத்திட்டத்தை வகுக்கிறதும் அரசாங்கம் தான், அங்கீகரிக்கிறதும் அரசாங்கம் தான், அதை ப்ராப்பராக ரெனியூவல் பண்ணாமல் விடுறதும் அரசாங்கம் தான். முந்தைய காலங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் போன்ற முன்னணி பல்கலைக்கழகங்களின் எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகள் செல்லத்தக்கதல்ல என செய்திகள் திடீரென வெளிவந்தது. அதனாலும் பல்லாயிரம் கணக்கான மாணவர்கள் அந்த கல்லூரியில் பயின்றுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறாங்க. அதே போல் நான் முதல்வன் கோர்ஸ் அறிமுகப்படுத்தினாலும் அதை ப்ராப்பர் நடைமுறைகள் அரியர் விழுந்தால் அதை எப்படி கிளியர் பண்ணலாம்ன்ற அடிப்படை கூட இல்லாமல் அதை அங்கீகரிச்சுட்டு இப்போ பல்கலைக்கழகமும் பதில் இல்லாமல் தவிக்குது.